அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட போக்குவரத்து துறை திமுக ஆட்சியில் சீரழிந்து போயுள்ளது என தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மக்களின் உயிரோடு விளையாட வேண்டாம் என தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார், அதில் என்ன தெரிவித்திருக்கிறார்? தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் போக்குவரத்து தமிழக அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய மாநகர போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக சீர்கேட்டினை சுட்டிக்காட்டிதான் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாநகர பேருந்துகளில் ஏற்பட்ட சீர்கேடுகள், அந்த டயர் வெடித்தல் உள்ளிட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் என்ன செய்ய வேண்டும், அதிமுக ஆட்சியில் எவ்வாறு அந்த போக்குவரத்து கழகம் இயங்கியது என்பதையெல்லாம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்க வேண்டும் என்றும் நிதி பற்றாக்குறை என்ற பல்லவியை திரும்ப திரும்ப பாடாமல் கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய வாங்குவதற்கான தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் அதிக அளவில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள், அவர்களின் உயிரோடு விளையாடாமல் அவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வகையில் புதிய பேருந்துகளை வாங்கவும் பழைய பேருந்துகளை முறையே பழுது பார்க்க வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.